Hi friends, welcome back to our channel. In this channel, we will do a hair care challenge. Part 9 is the hair pack. This is the first time we will straighten our hair. Curly hair இருக்கறவங்களுக்கும் ரொம்ப சிக்கி விழுந்துட்டே இருக்கிற ஹேரா இருக்கறவங்களுக்கும் இந்த ஹேர் பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல சில்கி அண்ட் ஸ்மூத்தா நம்ம ஹேரை மாத்தும் நல்ல லாங்கா ஹேர் நல்ல அடர்த்தியா வளர வைக்கும் ரொம்ப சூப்பரான ஹேர் பேக் இது ரொம்பவும் ஈஸியா செஞ்சிரலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு நான் வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கேன் வெண்டைக்காயை ஒரு 10 அளவுக்கு எடுத்துக்கேன் இது அளவெல்லாம் எதுமே தேவை இல்ல இத நல்லா 2-3 டைம் தண்ணியில நல்லா கழுவிட்டு அதுல சொத்தை எதுவும் இல்லாம நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா நம்ம ஹேரை சில்கி அண்ட் ஸ்மூத்தா மாத்தும் சிக்கி விழுந்த ஹேரை நல்லவே ரொம்பவே ஸ்மூத்தா மாத்தி கொடுக்கும் ஒன்னோட ஒட்டாம நம்ம ஹேரை ரொம்பவே சாஃப்ட்டாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு லாங்கான ஹேரை கொடுக்கும் இப்போ வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரணும் தண்ணி பாதியா குறஞ்சி வரும்போது இந்த வெண்டைக்காயில உள்ள அந்த ஜெல் எல்லாம் தண்ணியில இறங்கி இருக்கும் நல்லவே நமக்கு வந்து லிக்விட் பாத்தீங்கன்னா ஒரு ஜெல் ஃபார்ம்ல கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வேக வெச்சுக்கலாம் இப்போ பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி நல்ல தண்ணியும் பாதியா குறஞ்சிருக்கு இதோட ஜெல் பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீடோட ஜெல் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி எக்கோட ஒயிட் மாதிரியே இருக்கும் ரொம்பவே வலுவலுப்பா இருக்கும் நம்ம ஹேருக்கு இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாட்டரை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் அடுத்த இன்கிரிடியன்ஸ் பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை எடுத்துருக்கேன் முருங்கை கீரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹேர் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் முருங்கை கீரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்லவே க்ரோத்தோட வளர்கிறதுக்கும் நல்ல லாங்காக வளர்கிறதுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும் இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயோட தண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை அரைச்சிட்டு வந்துட்டேன் இது கூட அடுத்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்ச ரைஸ் தான் எடுத்திருக்கோம் ரைஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரைஸுமே நம்ம ஹேரை நல்லாவே ஸ்மூத்தாக மாற்றும் அதே மாதிரி ஹேர் வளர்ச்சிக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ பாருங்க ரைஸ் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து நல்ல ஸ்மூத்தான ஒரு ஹேர் பேக் இது கையில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு நம்ம ஹேரை ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்கும் எவ்வளோ பெரிய ஃப்ரிஸி ஹேராக இருந்தாலும் ரொம்ப சிக்குழுகிற ஹேராக இருந்தாலும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் ஹேர் ஃபாலை உடனே ஸ்டாப் பண்ணும் அதே மாதிரி ஹேரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து வாரத்தில் 2 தடவை ட்ரை பண்ணுங்கள் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்போதும் போல் ஹேர் ஆயில் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை நல்லா சிக்கலாக எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் பிரித்து போட்டுட்டு உங்கள் ஹேரோட ரூட்லேருந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஹேர் பேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பை Thank you.